எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாமணி பேரரசின் 8 அமைச்சர்கள் சரிங்களா, அதே வந்து அமைச்சர்கள் வந்து இதில் தனியாக ஷார்ட்கட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் ஃபாலோவர்ஸ் கேட்டதுனால இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 8 அமைச்சர்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. இது வந்து பாமணி பேரரசு 8 அமைச்சர்கள் வந்து அவருக்கு என்ன பேர், அவர்கள் என்ன வந்து பணி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத இதில் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இதில் வந்து பொறுத்துக்கள் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஓகே, ஒவ்வொரு அமைச்சர் அவருடைய பணிகளை வந்து பார்க்கலாங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், வக்கீல் உஸ் சல்தானா அப்படின்னு இருக்குது. சல்தானா அப்படின்னா அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சல்தான் அப்படின்னா சுல்தான் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சுல்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னாவே, சுல்தான் அப்படின்னா பிரதம அமைச்சர் அல்லது முதலமைச்சர் சரிங்களா. அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசர் இருக்கானா, அரசருக்கு அடுத்த நிலையில் ஒரு துணை அதிகாரியாக செயல்படுறது தான் இந்த சல்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டு இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா முதலமைச்சர் பிரதமர்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தானாக முடிவெடுப்பாங்க. அதான் சல்தானா அப்படின்னா சுல்தான் நான் வச்சுக்கோங்க. சுல்தான் அப்படின்னா பிரதமர் முதலமைச்சர், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, யாரும் கேட்காம தானாக முடிவெடுப்பாங்க. அதான் சல்தானா. தானாக முடிவெடுக்கிறது யாருன்னு கேட்டால் சல்தானா சரிங்களா. அதான் வந்து சல்தானா முதலமைச்சர் பிரதமர்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இந்த பிரதமர் அமைச்சருக்கு இணைந்து செயல்பட்டவர் தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேஷ்வா. பேஷ்வா அப்படின்னா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுவார். ஏன்னா இப்போ அமைச்சர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க, பேசாமல் என் கூட நீ இணைந்து செயல்படு, அவ்வளோதான். ஷார்ட்கட் என்னது, பேசாமல் என் கூட இணைந்து செயல்படு அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி சொன்னால் என்ன பண்ணுவாங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் எல்லாமே செயல்படுவாங்களா இல்லையா. அதான் பேசாமல் என் கூட இணைந்து செயல்படு, பேஷ்வா இணைந்து செயல்படுவார்கள் சரிங்களா, பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுவார்கள். நெக்ஸ்ட்டு வசிரி. இந்த வசிரி அப்படின்னா மேற்பார்வையாளர், அதாவது சூப்பர்வைசர் சரிங்களா. இது எப்படி நான் வச்சுருவோம்னா, அமைச்சர்களின் பணிகளை மேற்பாடுவது தான் வசிரி அப்படின்னு சொல்கிறாங்க. வசிரி கூல் அப்படிங்கிறாங்க. நம்ம ஷார்ட்கட்டு விசிறின்னு போட்டுங்க சரிங்களா. இப்போ அந்த காலத்தில் சூப்பர்வைசர் வந்து ஒரு சேர் போட்டு உக்காந்துருப்பாங்க, பக்கத்தில் ஒரு ஹெல்ப்பர் என்ன பண்ணுவார், விசிறி மட்டும் எடுத்து விசிறிட்டே இருப்பார். ஏன்னா அவர் சூப்பர்வைசர் இல்லையா, கொடை பிடிச்சிட்டு விசிறிட்டே இருக்கணும். அவர் சூப்பர்வைசர் வந்து மேற்பார்வையிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ மேற்பாளர்னா சூப்பர்வைசருக்கு என்ன பண்ணுவோம், விசிறி வந்து அதாவது ஒரு ஃபேன் இருக்கணும், அப்படின்லாம் விசிறி மட்டும் வச்சு அவர் விசிறி விடணும் சரிங்களா. அவருக்கு அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா, படத்தில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அமீர் இ ஜூம்லா அப்படின்றது, இது யாருன்னா நிதி அமைச்சர். இப்போ எல்லாருமே வந்து நிதினா பணம் தான், எல்லாருமே என்னத்தை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஜூம் பண்ணி பார்க்குறதுனா நிதி அமைச்சர் ஒன்ட்ட பணம் இருக்கா, பணம் இருந்தால் மதிப்பேன், பணம் இல்லைனா மதிக்க மாட்டேன், அவ்வளோதான். இதுதான் எல்லாருமே ஜூம் பண்ணி ஃபோக்கஸாக பார்க்குறாங்க சரிங்களா. அப்போ ஜூம்லா அப்படின்னா நிதி, நிதினா பணத்தை தான் எல்லோரும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது ஷார்ட்கட்டே தேவையில்லை சரிங்களா. அதே ஜூம்லா, அதுமாதிரி மஜூம்தார்னு வரும் அடுத்த இதில், மஜூம்தார் அதுலேயே ஜூம்னு வரும். ஜூம் வந்தாவே பணத்தை தான் எல்லோரும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. இங்கிலீஷில் ஜூம் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜூம்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுன்னு சரிங்களா. நெக்ஸ்ட்டு நசீர்னா உதவி நிதி அமைச்சர். நசீர் என்பது உதவி நிதி அமைச்சர். இப்போ உதாரணத்துக்கு அவன் மனசே ஒடிஞ்சு போய் நசுங்கி போயிருக்கான், அவன் நசுங்கி போயிருக்கான் அப்படின்னா அவனுக்கு போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறதான் உதவி நிதி அமைச்சர். நிதி அமைச்சர்லேயே வெறும் ஜூம்னா நிதி அமைச்சர், அது நசுங்கி போனவனுக்கு உதவி பண்ணுன்னா உதவி நிதி அமைச்சர் சரிங்களா. அப்படின்னா நாசர் வந்து எல்லாத்தையும் உதவி பண்ணுற மனசு இருக்குது, நடிகர் நாசருக்கு உதவி பண்ணுற மனசு இருக்குது அப்படின்னு நான் வச்சுனோம். அப்படின்னா நசுங்கி போனவனுக்கு உதவி பண்ணு, மனசு நொந்து நசுங்கி போய் வாழ்க்கையாக நசுங்கி போயிருக்கோம், ஒடுங்கி போயிருக்கோம், அவனுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சரிங்களா. அதான் உதவி நிதி அமைச்சர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வஷீர். வஷீர் ஈர் அஷாரப் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஷார்ட்கட்டு வஷீர் தேவையில்ல, இந்த இடத்துல அஷாரப் அப்படின்ட்டு நான் வச்சுக்கலாம். அஷாரப்னா நான் என்ன நான் வச்சுனா வெளியுறவுத்துறை அமைச்சர். நானும் அசால்ட்டாக வெளிநாட்டுக்கு போவேன் அப்படிமாதிரி ஷார்ட்கட்டு, நானும் அசால்ட்டாக வெளிநாட்டுக்கு போவேன், அதான் அஷாரப்பு சரிங்களா. அஷாரப் அப்படின்னு நான் வச்சுனோம். யார் வஷீர் அப்படிங்கிறவங்க என்னது அசால்ட்டாக வந்து வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னு நான் வச்சுனோம். நானும் அசால்ட்டாக வெளிநாட்டுக்கு போவேன், இப்படி 10 நாள் வெளிநாட்டில் இருப்பேன், 10 நாள் உள்நாட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பில்டப் பண்ணுவோம் இல்லையா. அதுமாதிரி அசால்ட்டாக நான் வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னா அஷாரப் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொத்தவால். இப்போ அந்த வால் காவல் அப்படின்னு இருக்குது, ஈஸி இதை வச்சு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். வால் அப்படின்னாவே காவல், வல் வால் அப்படின்னு இருக்கா. அப்போ காவல்துறை தலைவருக்கு இது பேர் தான் கொத்தவால் அப்படிமாரி சொல்லுவாங்க. நம்ம ஷார்ட்கட்டு நம்ம காவல்துறையில் நம்ம தப்பு பண்ணால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொத்து புரோட்டை போல் போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. ஜாகிரதையாக இருக்கணும், காவல்துறையிட்ட நம்ம எடுத்து பேசக்கூடாது, நம்ம தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா. அதுமாரி நான் வச்சுனோம். அப்படிலாம் வால் கொத்தவால் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் 8வது அமைச்சர் பேர் பாருங்கள், சதார் இ ஜஹான். ஜஹான் அப்படின்னாவே தலைமை நீதிபதியாக ஜட்ஜு, நம்ம ஜட்ஜு அப்படி சொல்லுவோம் சரிங்களா. ஜட்ஜுகிட்ட ஜகா வாங்கக்கூடாது, தலைமை நீதிபதினா இங்கிலீஷில் ஜட்ஜுன்னு சொல்லுவோம். ஜட்ஜுக்கிட்ட ஜகா வாங்கக்கூடாது, ஜட்ஜுகிட்ட கரெக்டாக வந்து பதில் சொல்லணும், ஜகா வாங்கக்கூடாது. ஜட்ஜுகிட்ட கரெக்டாக பதில் சொன்னால் தான் அவர் வந்து தண்டனை கொடுக்குறது கொடுக்காது இருக்குது சரிங்களா. அப்போ தலைமை நீதிபதினா ஜட்ஜு, ஜட்ஜுனா ஜகானு. ஜட்ஜுனா என்னது, நம்ம இங்கிலீஷில் ஜட்ஜு அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஜட்ஜுனாவே அவர் தான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்னு சொல்லுவோம். ஜட்ஜுனாவே ஜகான் சரிங்களா. அது வந்து சாதாரணமாக அவர் வந்து தீர்ப்பு சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் விசாரிச்சு தான் தீர்ப்பு சொல்லுவார். அறக்கொடையிலே அமைச்சர் மற்றும் சமயம் மற்றும் அறக்கொடை அமைச்சர் தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? ஜஹான்னாவே ஜட்ஜு நான் வச்சுக்கலாமா? நீதிபதி இங்கிலீஷில் ஜட்ஜு தானே. ஓகே முடிஞ்சுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரிங்க. தானாக முடிவெடுக்கிறது யாருன்னு கேட்டால் பிரதமர், முதலமைச்சர். பேசாமல் என் கூட இணைந்து செயல்படு அப்படின்னா அது அமைச்சர். சரிங்களா? விசிறு மட்டும் வச்சு யாருக்கு விசிறு விடுவாங்கன்னா சூப்பர்வைசருக்கு, மேற்பாளர்னா சூப்பர்வைசருக்கு. அதுமாதிரி இப்போலாம் எல்லாருமே எதை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்ட்ட பணம் இருக்கா இல்லையா அதுதான் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பணம்னா நிதி. சரிங்களா? நர்சிங் போனவனுக்கு உதவி பண்ணு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அசால்ட்டாக நான்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேன், வெளியுறவுத்துறை அமைச்சர். வால் காவல் அப்படின்னா காவல்துறையிட்ட கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம கொத்து புரோட்டா போல் போட்டு அடிச்சுடுவாங்க. தப்பு பண்ணால் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? தப்பு பண்ணால் மட்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியாக இருந்தால் ஒன்று எதுவும் டச் பண்ண மாட்டாங்க. அப்போ உண்மை வாங்கணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஜஹான். ஜஹான்னா ஜட்ஜு நீதிபதி. சரிங்களா? ஓகே அவ்வளோதாங்க. இப்போ 8 ஷார்ட்கட்டும் வந்து பக்காவாக சொல்லிட்டோம். இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் வந்து பண்ணுறீங்களா? இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். காவல்துறை அதிகாரிக்கு பாமணி பேரரசில் என்ன பேர்? நெக்ஸ்ட்டு அதுமாரி வந்து அஷாரப் என அழைக்கப்படுவர் யார்? அஷாரப் அழைக்கப்படுவர் என்ன அமைச்சர் அப்படி சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க. அதுமாரி பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுவார். இணைந்து செயல்படுவதற்கு பேர் என்ன? சரிங்களா? அதுமாரி வந்து சுல்தானா என அழைக்கப்படுவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், சுல்தானா என அழைக்கப்படுவர் யார்? சரிங்களா? அதுமாரி ஜூம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூம்லா என அழைக்கப்படும் அமைச்சர் யாருன்னு சொல்லுங்கள். ஜூம்லா. இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க.